எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி சென்னையில் இருக்க அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்லேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறது கருங்காலி மரத்தினால் செய்த இந்த கைவினைப் பொருட்களையும் அதனுடைய பயன்களையும் மேலும் கருங்காலியினால் செய்யப்பட்ட இந்த கோள்களையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்ட இந்த கருங்காலி பொம்மை கூட காட்டுவாசிகளினுடைய முக அமைப்பை தோற்றத்தை நமக்கு தெரிவிக்கிற மாதிரி தான் செய்திருக்காங்க இது பாருங்க ஒரு கேண்டில் ஹோல்டர் மாதிரி செய்திருக்காங்க ஒரு ட்ரைபோட ஃபேஸ் மாதிரி இருக்குது இந்த கருங்காலி கோள்களையும் நம்ம வீட்டில் பயன்பாட்டுக்கு எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தன வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய குடும்ப நலனை பாதுகாக்கவும் இந்த கருங்காலி மரம் பயன்படுகிறது மேலும் எடுத்த காரியத்தில் ஜெயத்தை உண்டாக்கக்கூடிய தன்மையும் இந்த கருங்காலிக்கு உண்டு இந்த கருங்காலிக்கே உரித்தான மகத்துவமான ஒரு குணம் என்னென்னா மின் கதிர்வீச்சுகளை தன்னுள் சேமித்து வைத்துக்கூடிய தன்மை இதற்கு உண்டு இதனால் நோய் தாக்கத்திலிருந்தும் கண் திருஷ்டி போன்ற தாக்கத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த கருங்காலிக்கு உண்டு மேலும் குலதெய்வ வழிபாட்டுக்காக இந்த கருங்காலி கோள்களை நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபடுவதன் மூலமாக நம்மோட மூத்தோர் முதியோர் வணங்கிட்டு வந்த குலதெய்வ வழிபாட்டோட முழு திருப்தியை நம்மோட இல்லத்தில் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த கருங்காலி கோள்களுக்கு உண்டு இதை நம்ம முதன் முதலில் பயன்படுத்தும் பொழுது ஒரு மஞ்சள் நீரில் நீராட்டி இந்த கருங்காலி கோள்களுக்கு மஞ்சள் குங்குமத்தில் பொட்டும் விட்டு நம்ம பூஜை அறையில் வைப்பதன் மூலயமா குலதெய்வத்தையே நம்ம இல்லத்துக்கு அழைக்கிற மாதிரியான கணக்கில் தான் இந்த கருங்காலி கோள்களை நம்ம பயன்படுத்தணும் காலங்காலமாக நம்மளோட பெரியவங்க நம்மளோட வீட்டு பெரியவங்க வழிபட்டு வந்த கோவில்களுக்கு நம்ம குலதெய்வ வழிபாட்டுக்காக செல்ல முடியாதவங்க கூட இந்த கருங்காலி கோள்களை வீட்டிலையே நம்ம குலதெய்வமாக நினச்சி வழிபடலாம் அப்படி குலதெய்வமே என்னென்னு தெரியாதவங்க கூட இருக்காங்க அந்த மாதிரி உள்ள ஆட்களும் இந்த கருங்காலி கோள்களை தங்களுடைய குலதெய்வமாக எண்ணி வீட்டு பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம் நம்மோட பாரம்பரிய முறைப்படி நம்மளோட மு முன்னோர்கள் இந்த கருங்காலி குளிர்ச்சிகளையும் எப்படி பயன்படுத்தினாங்க இந்த மரத்தினை அப்படின்றதுக்கும் நிறைய சான்றுகள் இருக்குது முன்னாடி காலத்துலலாம் துடுப்பு அப்புறம் உலக்கை போன்ற கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்களை வீட்டில் வச்சுருந்தாங்க அந்த பொருட்களை பெண் பிள்ளைகள் இருக்க வீட்டில் பெண் பிள்ளைகள் வந்து பூப்படையக்கூடிய பெரிய பிள்ளைகள் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்கள காற்று கருப்பு அண்டாமல் இருப்பதற்காக அவங்களுக்கு பாதுகாப்பு கருவியாகவே இந்த உலக்கையையும் கருங்காலியாலான துடுப்பையும் கூட பயன்படுத்திட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு கெட்டது நடந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரியான வீடுகளுக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நம்ம போயிட்டு வரும்போது வாசல்லையே வந்து இந்த உலக்கையை போட்டுட்டு அதை தாண்டி வர சொல்லுவாங்க எந்த தீய எண்ணங்களும் தீய நினைவுகளும் தீய பழக்கமும் நம்ம கூட இருந்தால் கூட அது அந்த வாசலோடவே கழிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு பழக்கமாகவே பயன்படுத்திட்டு வந்தாங்க இந்த கருங்காலி கோள்கள் நம்ம அலங்கார் ஷாப்பில் கிடைக்கிது சிக்ஸ் இன்ச்சஸ் அளவுள்ள இந்த கருங்காலி கோளோடய விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பன்னிரெண்டு இன்ச்சஸ் உள்ள அதாவது ஒரு அடி உள்ள கோளினுடைய விலை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த பொருள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ